திருச்சி மக்களுக்கு வணக்கம். எல்கேசிசி வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு ஜேபி லெவன்ஸ் நடத்தக்கூடிய 12K டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ எஸ்ஐடி கிரவுண்டு, கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு எது ஸ்ட்ராங் ஜோன் பேட்ஸ்மேனாக பொறுத்த வரைக்கும் பவுலர் எங்கே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து பேசுவோம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேருக்கு நேராக அழிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஓவர் பிச்சர் பாலாக இருந்தால் நல்லாவே கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டோர்னமெண்ட்டையும் அதை பார்த்தோம். ஸோ ஈவினிங் டைமில் காற்று ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காது. இப்போ அடிக்கிற காற்று ஈவினிங் டைமில் மேக்ஸிமம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நேருக்கு நேராக நல்லாவே முட்டுவாங்கன்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் காற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் லெக்லேருந்து டீப் கவர்ஸ் அந்த ரீஜன் வரைக்கும் போகுது. ஸோ அதன் காரணமாக இங்கே உள்ள பெரிய ரீஜனை வந்து அடிக்க வைக்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கேட்ச் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பவுலர் அங்கே டார்கெட் பண்ணி போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்க, வித்து கொடுத்து ரொம்ப போட்டிங்க அப்படின்னா, ஸோ ரிவர்ஸ் கனெக்ஷன் நல்லா கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேனாக கண்டிப்பாக பெரிய ரன்னு போவாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மார்க் பண்ணியிருக்காங்க மரம், அந்த மரத்துலேருந்து ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒன்று கிடையாது. காம்பவுண்ட் விட்டு வெளியே போச்சுன்னா த்ரூவாக போனாலும் சரி குத்தி போனாலும் சரி உங்களுக்கு டூ ரன் கொடுப்பாங்க. ஸோ இங்கே இந்த ரீஜன் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வாகுன்னு சொல்லி அங்கே நீங்கள் பெரிய ரனுக்கு போ பார்த்தீங்கன்னா கூட அடிக்கிற காத்துக்கு கையில் உள்ள நிறையவே சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ரிவர்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கண்டிப்பாக டார்கெட் பண்ண ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. முதல் ரவுண்ட் ஒன் மேட்ச் இது. ஸோ மேட்ச் பிட்வீன் பி ஸ்டார் வெர்சஸ் இசிசி எட்டரை டாஸ் டைம். ஸோ இசிசி இங்கே டாஸ் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ண பி ஸ்டார் இங்கே பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 4 ஓவர், மினிமம் 3 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். ஒருத்தர் 2 ஓவர் போட்டுக்கலாம். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் சேது, நான் ஸ்ட்ரைக்கராக சூர்யா இருக்காங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு குபேஷ் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பால், ஐயோ ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போன பால், முதல் பால் அங்கே மிஸ் ஃபீல்டு. முதல் பால்லேயே எல்லா ட்ராமாவும் நடக்குதுன்னு சொல்கிறேன். அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் கையிலே திரும்பி விட்டுருக்காரு. ஸ்டெயிட் டு ஃபீல்டர் ஒரு டாட்டு. தர் பால் ஓவரில் ஒரு ஃபுல் டாஸ் ரிவர்ஸுக்கான முயற்சி ஃபீல்டிங்க்கு பேருக்கு. ஸோ ஃபார்வர்ட் பாயிண்டில் ஃபீல்டர் இருக்க காரணத்தினால ஒரு சிங்கிள் எடுத்துடுறாங்க. ஸ்டைக்கில் சூர்யா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒருபடி முதல் பால் 4th 1 ஓவரில் நேராக தூக்கி காலில் போட்டிருக்காங்க. டாட் பால் 5th 1 ஓவரில் ஸ்டிக்லைனில் வந்திருக்காரு. நேராக பாடி அட்டாக்கு. லாஸ்ட் ஒன் ஓவரில் அவுட் சைடு ஆஃபில் நல்ல லென்த்தில் வச்சுருக்காரு. இந்த டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. நல்ல ஓவர்னு சொல்லுவேன். என் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல விக்கெட் விடாமல் 3 ரன் காட்டிருக்காங்க பி ஸ்டார்ஸ். ஸோ இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு சுதாகர் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் கொஞ்சம் அடிச்சு போடப்பட்ட பால் புல் பண்ணியிருக்கலாம். டபுள் மைண்டட் ஆடிட்டர்னு சொல்லுவேன். ஸோ சிங்கிள்கான முயற்சி தான் எடுக்கப்பட்ட பார்த்தார் அவர். டாட் செகண்ட் ஒன் அதுவும் ஷார்ட்டாக தான் போட்டிருக்காரு. பட் விலக்கி வந்திருக்கு. ஸோ அவுட் சைட் ஆஃபில் போடப்பட்ட காரணத்தினால. ஸோ பால் எதிர்பார்த்த அளவுக்கு பவுன்ஸ் இல்லை. டாட்டு தேர்ட் ஒன் டோட் ஷாட் பாடி லைனுக்கு வரவும் கரெக்டாக பேட்டை விட்டுருக்காரு. டபுளுக்கான முயற்சி கண்டிப்பாக இருக்குது. ஸோ இங்கே ரன்னிங்காக பார்த்தீங்கன்னா த்ரோ நல்லா வந்திருக்க. பட் இருந்தாலும் 2 ஓடிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சேது 4th 1 ஓவரில் மறுபடியும் பாடி லைன் நல்ல ஷாட்டு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகுது. லாங் ஆன் ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங் ப்ரோ. த்ரோ கொஞ்சம் பெட்டராக விட்டு வந்துருக்கலாம். பேக்கப் இருந்த காரணத்தினால தப்பிச்சிட்டாங்க. சிங்கிள் மட்டுமே லாஸ்ட் ஒரு மீனிங் ஓவரில் சரியான மீட் இல்லை. பேட்டை வேகமாக விட பார்த்துருக்காரு. ஸோ 4 ஓவர் மேட்சிங்கும் ஆக்சிடேட் பண்ண பார்க்குறாங்க. இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்குது. லாஸ்ட் ஒன் மீனிங் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி. ஸோ ஃபீல்டர் ஐயோ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பேக்கப் வேறு ஆள் இருந்தாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதில் 2 எடுக்க பார்க்குறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பாலில் ரன் அவுட்டு அவரோட விக்கெட் பறி போகுது. ஸோ இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க பி ஸ்டார்ஸ். ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் சக்திவேல் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் நல்ல யார்க்கர் ஃபீல்டிங்க்கு பேருக்கு நல்ல விலைக்கு அவுட் சைட் ஆஃபில் போட்ட காரணத்தினால ஏய் சூப்பர். ஸோ சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் வினாஸ் ஸ்ட்ரைக்குக்கு வராங்க. செகண்ட் பால் ஓவரில் கொஞ்சம் அடித்து போடப்பட்ட பால். ஸோ புல்லே பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஸோ இங்கே உங்களுக்கு ஆள் கிடையாது. எதிர்காலத்தில் பெருசாக போகாதுங்கனால இங்கே ஆள் வைக்கலை. டாட் பால் இந்த பால் தேர்ட் ஒன் ஓவரில். ஸோ இதை தடிக்க பார்த்துருக்காரு. யாருமே இல்லாத கேப்பில் உழுது. ஸோ டீப்பில் இந்த காரணத்தினால ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் முடிஞ்சுனு சொன்னேன். பட் பாடி அட்டாக் மேலப்பட்ட காரணத்தினால டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஸோ இந்த பால் பேட் ஃபேஸுக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணி ஆடிருக்காருன்னு சொல்லுவேன். பேக்கப் இருக்காங்க. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அது
பெரிய வீசுக்கான முயற்சி. டாட் பால் ஸோ இங்கே மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11, ஒரு விக்கெட் விட ஆடிருக்காங்க பி ஸ்டார். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இதுக்கு, ரெண்டாவது ஓவர் டபுள் பால் பேக் ஃபுட் புல்லு. ஸோ அங்கே சிங்கிள் கிடைக்கும், டபுளுக்கான வாய்ப்பு இல்லாமல் எடுத்து போடுறாங்க. செகண்ட் பால் ஓவரில் நம்ம சுதாகர் டு அபினாஷ் நல்ல கீப்பிங் இங்கே தடுத்துருக்காரு. ஸோ மேலே பட்டிருக்கு, இந்த பால் சரியான மீட்டில் மறுபடியும் கீப்பர் பக்கத்துலேயே அடித்து ஓடிருக்காங்க. ஐ திங்க் ஃபோர்த் ஒன் ஓவரில் நல்ல கேப்பபிள் லேஸ் பண்ணி ஆடிருக்காரு, பட் பெரிய வயசுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. சுதாகர் டு அபினாஷ் ஷார்ட் கைக்கு கேரி ஆகுதான்னு பார்த்தா அவரே மறைச்சிட்டாரு. அது கேட்ச் விழுந்திருக்காங்க, லாங் ஆன் ஃபீல்டர் கையிலேயே. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் கணீஷ் லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இன்னிங்ஸில் சரியான மீட்டில்ன்னு சொல்லுவேன். கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கா, ஃபீல்டர் அழகாக எடுத்து போட்டிருக்காரு. ஸோ விக்கெட்டோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச பி ஸ்டார் 14 அடிச்சிருக்காங்க. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 15, ஈசிசி 8.5. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் இளையராஜா. ஸோ அவினாஷ் முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. முதல் பால் செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல பிளே, கேப்பில் போகுது, ஃபீல்டரால் கவர் பண்ண முடியல. ரெண்டு எடுக்க பார்க்குறாங்க, அங்கே மிஸ் ஃபீல். இங்கே ரெண்டு முதல் பால்லையே. செகண்ட் ஷாட் கொடுத்துட்டாரு, அங்கே போகிற முதல் ஆறு ரிவர்ஸை டார்கெட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தபடி டார்கெட் பண்ணியிருக்காரு. லோ ஸ்கோர் கேமு. ஸோ வந்த வாக்கில் பேட்டர் நல்லாவே விட்டுருக்காரு. தட் பால் ஓவரில் குட் ஷாட் கேப்பில் போகுது. ஸோ டீப்பில் இருக்க ஃபீல்டருக்கு வேலை. ஸோ உடனே ரெண்டு கேட்குறாரு, ஸோ பெட்டராக வந்தால் இங்கே ரன்னருக்கான சான்ஸ். டீப்பில் இருந்து வரத்துக்குள்ளே ரெண்டு எடுத்துட்டாங்க. போத்தன் ஓவரில் ஸ்டிக் லைனில் மறுபடியும் நல்லா பேட்டை போகிறான்னு சொல்லுவேன். நல்ல கேப்பு, பட்ட உடனே ரெண்டு கேட்குறாங்க. பெரிய ரீஜன் அது. ஸோ ஃபீல்டர் வைக்காத காரணத்தினால ரெண்டு ஃபீல்டருக்கு நல்ல வேலை. லாங் ஆஃப் டீப் கவர்ஸு. லாஸ்ட் ரிமைனிங் மறுபடியும் ஸ்டிக் லைனில் ஃபீல்டரை கிராஸ் பண்ணி போகுது. இப்போ செக் பண்ணாலும் கேப்பில் செக் பண்ணியிருக்காரு, ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஸ்டிக்ல ருபேஷ் இங்கே லாஸ்ட் ஒன் ரிமைனிங். ஸோ மறுபடியும் இவங்களும் செக் பண்ணியிருக்காங்க, கையில் விழுதான்னு பார்த்தா கேரி ஆகலை. அங்கே மிஸ்ஃபீல்டை யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மறுபடியும் மாற்றுது. ஸோ மேட்சை முதல்ல ஒரு லாஸ்ட் பால்லையும் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். மேட்ச் பிட்வீன் பி ஸ்டார் வெர்சஸ் ஈசிசி 8.5. இங்கே ஈசிசி 8.5 ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். டக்குன்னு முடிச்சாங்க, ஒரு சூப்பர் ஓவர் மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாங்க. செகண்ட் மேட்சுக்கான டாஸ் டைம் ஹெட் கேட்டிருக்காங்க பிஎம்சிசி. செகண்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் பிஎம்சிசி வெர்சஸ் வின்னர் சவுண்ட். இங்கே டாஸ் வின் பண்ண வின்னர் சவுண்ட் இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கும் 4 ஓவர், 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ ஒருத்தர் 2 ஓவர் போடலாம். ஸோ முக்கியமான விஷயம் போன மேட்சில் சொல்ல இனிஷியலாக சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா உங்களுக்கு இங்கே ஸ்கோர்ஸ் லெவல் ஆச்சு அப்படின்னா ட்ராவானதுக்கப்புறம் உங்களுக்கு பவுல் அவுட் முறையில் தான் அடுத்த யார் வின்னருங்கிறது முடிவு பண்ணுவாங்க. பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் இங்கே நவீனுக்கு போகிறாங்க, நான் ஸ்ட்ரைக்கில் அவரோட பிரதர் ஜிஜி. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு ஜெகன் வந்திருக்காங்க. முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார், வித்து கொடுக்கவும் பேட்டை ஸ்லைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ பாயிண்டில் ஒரு சிங்கிள் கிடைக்கு, சிங்கிள் டபுளாக மாறுது. கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன், எடுத்து விட அதை யூஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் மறுபடியும் இந்த வித்து கொடுக்கல, பால் லோவாக வேற ஆச்சு. லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி லாஸ்ட் மினிட்ல லேட் கட் ஒன்று பண்ணியிருக்காங்க, சிங்கிள் கிடைக்குது. ஸ்ட்ரைக்கில் ஜிஜி தேர்ட் ஒன் ஓவரில். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி, சிக்குக்கு மேலே வருது வந்து கேட்ச் ட்ராப்னு நினைக்கிறேன். பால் பனிஷ் பண்ணிட்டாரு, காத்தடிக்காத நேரம் பார்த்து ஆசிட்டா இருங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்புறாரு, நல்ல கீப்பிங், சூப்பர் கீப்பிங் இங்க. ஸோ ரிவர்ஸ் திரும்ப பார்க்காம திரும்ப பக்கமே போட்டாங்க கீப்பர் கீப்பர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக்குக்கு மேலே அடுத்த டாட்டு, டாட்டோட ஓரம் முடிக்கிறாங்க. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் பிஎம்சிசி 9 ரன் காட்டியிருக்காங்க. செகண்ட் ஓவர் இங்கே வசந்த் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நவீன் ஃபஸ்ட் ஒன் ஓவரில்,
கையிலே விழுந்து போச்சுங்க. தெரியுது இங்கே ஒன் டவுன் மேட்ச் தானா. வினோத் செகண்ட் பால் ஓவரில் நல்ல ஒன் பவுலரால் எடுக்க முடியாது. ஃபீல்டர் கைக்கு பேருக்கு இருந்தாலும் குவிக் சிங்கிளுக்கு ரெடி ஆன காரணத்தினால ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஸோ நேராக யாருக்கு இருக்கான முயற்சி, அங்கே ஓவர் ஸ்டெப்பிங்கான நோ பால் சொல்லியிருக்காங்க. சதுர ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஃப்ரீ ஹிட் பால் ஸ்டெக்கர் வினோத் ட்ராகான் ஸ்டெம்பில் பட்டிருக்கு. நல்லா பட்டிருக்காரு. வசந்த் டு வினோத் சரியான மீட் இல்லை, நேரடியாக பவுலர் கைக்கே போயிருக்கு. ஃபிஃப்த் ஒன் ஓவரில் நல்ல டெலிவரி, நல்ல லெக்கட்ரு வேரியேஷன். ஸோ அவுட் சைட் லெக்கில் குத்தி ஸ்டிக்கு பக்கத்தில் வருது. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்ட்ரைட்டாகவே அவுட் சைட் ஆஃபில் ஒரு யாருக்கு இருக்கான முயற்சி. ஸோ பேட்டை போட்டு ஒரு சிங்கிள் டபுள் அக்கன் பண்ணி இங்கே வெறி கொண்டு ஓடிட்டுருக்காரு. மாட்டினார்னா முடிஞ்சும் பெரிய விக்கெட்டாக எடுத்திருக்காங்க. அங்கே ஜிஜி அவர்களும் ரன் அவுட் இங்கே. ஸோ ஓப்பனிங் இப்போ ரெண்டு பேருமே போயிட்டாங்க. ஸோ ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13 ரெண்டு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. நெக்ஸ்ட் பவுலர் சைக்கிள் சதீஷ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்ஜ் போட்டிருக்கு, ஸ்லிங்கர் ரியாக்ஷனில் போட்டிருக்காங்க. அதில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. செகண்ட் பால் ஓவரில் ஸோ பால் கண்ட்ரில் பெருசாக போக முடியலன்னு சொல்லுவேன். இருந்தாலும் பேட்டை போட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சரியான மீட் இல்லைன்னு சொல்லுவேன், யார் கையிலையும் முழுவலை. ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு. ஸோ அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஷார்ட் ஃபீல்டர் தலையை தாண்டி போன காரணத்தினால ரிட்டர்ன் பேக்கில் எடுக்கவும் முடியல அவராலையும். கருப்பு டு வினோத் நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஐயோ லெக்ஸுக்கு தட்டி தூக்கியிருக்கோம். ஒயிட் டெலிவரி இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் தான் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். லாஸ்ட் பால் வைடு ஸோ ரீபால் இந்த பால். ஸோ அண்டரில் போய் இந்த தடவை தூக்கியிருக்காரு. ஃபீல்டர் கையிலேயே விழுந்திருக்கு. நல்ல கேட்ச் லாங் ஆஃபில். ஸோ மூணாவது விக்கெட்டையும் விடுறாங்க இங்கே பிஎம்சிசி. எங்கள் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தேவா இறங்குறாங்க. கருப்புக்கு தேவா ஸ்டிக்கை விலக்கி ஆட்டார். ஸ்டிக்கை பால் தட்டி தூக்கிடுச்சுங்க. எந்த பாலும் ஸ்லிங்கர் ரியாக்ஷனில் அண்டர் த பால் போக முடியல. பிடிக்கிற முதல் பாலே பெரிய விஷயம் போனாங்க. ஸ்ட்ரைக்கில் மணி ஹேட்ரிக் எடுப்பாரா கருப்புன்னு பார்த்தா ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. டோர்னமெண்ட்டோட முதல் ஹேட்ரிக்கு ஆஃபர் வேற கொடுத்தாங்க. ஸோ 300 ரூபா கொடுத்தாங்க. ஸோ கொடுத்த உடனே ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. மூணோர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 13 அஞ்சு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க இங்கே பிஎம்சிசி. லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்கு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் தன்னோட ரெண்டாவது ஒரு கோட்டா முடிக்க இங்கே வசந்த் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சதீசன் முதல் ஒன் நல்ல ஷார்ட் ஒன் பவுன்ஸில் இங்கே கருப்பு கைக்கு பேருக்கு ஒரு சிங்கிள் சிங் பார்த்து 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 யூஸ் பண்ணி ஓடி இருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு பேக்கப் இருந்த காரணத்தால் தப்பிச்சாங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன். செகண்ட் பவுன் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி. திருமண பக்கமே போட்டிருக்காங்க டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் மறுபடியும் லெக்கட்ரு வேரியேஷன். விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு அதர் எண்டில். ஸோ அங்கே ரன் அவுட் எப்படி பார்த்தாலும். ஃபோர்த் ஒன் ஸ்டிக்கு நேராக வந்த பால் நல்லா கனெக்டானு பார்த்தா ஃபீல்டர் கருப்பு கையிலே விழுவுது. ஸோ ஒரு ஹேட்ரிக் எடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே கேட்ச் வேறு எடுத்திருக்காரு. கருப்பு லாங் ஆன் ஃபீல்டருங்க. ஸ்ட்ரைக்கில் ஜாக் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் முதல் பால் நேருக்கு நேராக ஸ்டெம்ப் லைனில் வரும் தரையோட போகுது. ஸோ பட்டோனே ரெண்டுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதர் எண்டில் அங்கே ரன் அவுட்டு மறுபடியும் ஒரு ரன் அவுட்டு. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு ஹேட்ரிக் கருப்பு எடுத்தாலும் இப்போ டீம் ஹேட்ரிக் வேறு எடுத்திருக்காங்க. ஷார்ட் மீட் ஆஃப் ஃபீல்டரை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க. லாஸ்ட் ஒன் கேப்பில் போகுதுன்னு சொல்லுவேன். பெரிய ரீஜன் பவுண்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. ஒயிட்டிஷ் லாங் ஆஃபில் ஸோ அதில் ஒரு ரெண்டு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டோட விக்கெட் விடாமல் உங்களுக்கு இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல்ல பேட்டிங் முடித்த பிஎம்சிசி 21 ரன் அடிச்சிருக்காங்க 24 வந்தில். ஸோ இப்போ வின்னர் சவுண்டுக்கு 22 தேவை 24 வந்தில். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வசந்த், நான் ஸ்ட்ரைக்கர் அஜித். ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு வேரியேஷன் போகிறதுக்காக டிகே வந்திருக்காங்க. முதல் பந்து செகண்ட் இன்னிங்ஸில் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓடுறாங்க. இங்கே முதல் பாலு பிரேக் த்ரூ ரன் அவுட் மூலியமாக கிடைக்கிது இங்கே வசந்த் அவர்கள்.
பிளேஸ்மெண்ட் ஓட பார்த்தாரு. ஸோ ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இங்கே கருப்பு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் முதல் ஹேட்ரிக் விக்கெட் டேக்கர். ஸோ பேட்டிங்கில் எப்படி ஆறாருன்னு பார்ப்போம். ஸோ ரன் சேஸை முடிச்சு கொடுப்பாருன்னு பார்ப்போம். செகண்ட் பால் ஓவரில் நல்ல வேகத்தோட போட போட்ட பால், நல்ல பிளே பால், நல்ல பேட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. குத்துனதுக்கப்புறம் பெரிய பவுன்ஸ் இல்லை, ஓவர் பிச்சர் பால்னு சொல்லுவேன். ஒரு சிங்கிள் கிடைக்குது. தட் பால் ஓவரில் ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி. டாட் பால் ஃபோர்த் ஒன் கொஞ்சம் அடித்து போடப்பட்ட பால் ஆன் டாப் ஆஃப் பாலில் போய் தட்டியிருக்காரு. ஸோ அங்கே மயில் ஃபீல்டர் சிங்கிள் மட்டுமே. ஸோ ஆஃப் சைடில் உங்களுக்கு ஆஃப் சைடு ஃபுல் பேக்கடாக இருக்குன்னு சொல்லுவேன். ஷார்ட் மிட் ஆஃப், ஷார்ட் கவர், ஸோ டீப் கவரு, ஷார்ட் பாயிண்ட்டோடு ஆரம்பிக்கிறாங்க நேராக தூக்கி பாடியில். ஸோ ஃபீல்டிங் எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன், இங்கே எப்போ ஷார்ட் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டீப் கவர்ஸில் மயில், ஷார்ட் கவர்ஸில் ஒரு ஃபீல்டரு. ஸோ இங்கே நவீன வரையும் வச்சுருக்காங்க, ஷார்ட் மிட் ஆஃபா லாங் ஆஃப் வேறு வச்சுருக்காங்க, ஃபுல் பேக்கடாக இருக்குது. லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் நல்ல வேகத்தோட போட விட்ட பால் ஓவர் பிச்சிரு பால். ஸோ நல்ல ஏறி நின்னார் ஆடமுள்ள இந்த பாலை டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு ரெண்டு ரெண்டுக்கு ஆடிருக்காங்க. இங்கே வின்னர் சவுண்டு. இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு வினோத் வந்திருக்காங்க. வெற்றி 18-20 தேவை. செகண்ட் ஓவர் முதல் பந்து ஒயிட் டெலிவரி பையில் ஓடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிப் டிகே ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. 18-18 தேவை முதல் பால் ஒயிட். ஸோ ரீபால் இந்த பாலும் லெக்கட்ருக்கு ஓவர் டர்ன் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ மறுபடியும் ஒரு ஒயிடு, அதில் ஒரு பை ஒன்று ஓட்டாங்க. இங்கே பவுலிங் சேஞ்சு, இந்த ஜிஜி போட வந்திருக்காங்க. முதல் பந்து ஷாட் கொடுத்துட்டாரா அங்கே எதிர்காலத்தில் கிளியர் பண்ண வேண்டியது. ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரியாக பேருக்கு 4. செகண்ட் பால் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி பேட்டில் பட்டிருக்கு. ஸோ இங்கே ஓடி தான் எடுக்கணும். டிகே வெரைட்டி போயிட்டுருக்காரு. ஸோ அதில் சிங்கிள் டபுளாக மாத்துறாங்க. வெறி கொண்டு வந்துட்டார் இங்கே அஜித். தட் பால் ஓவரில் கொஞ்சம் அடித்து போட்டிருக்காரு, சரியான கனெக்ட் இல்லை. ஃபீல்டருக்கும் கேரி ஆகலை, கொஞ்சம் ஒய்டாக போயிடுச்சு. பாயிண்ட் ஃபீல்டருக்கு அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செக்கில் கருப்பு, ஜிடோ கருப்பு. இந்த பால் அடித்து போடப்பட்ட பால் கீப்பரால் பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு டைரெக்டாக போது அதில் ஒரு சிங்கிள் மறுபடியும். நெக்ஸ்ட் ஆன் நல்ல வேலைக்கு ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணி ஆட்டார். ஸ்டிக் அப்படி தட்டி தூக்காமல் போச்சு. இதெல்லாம் நல்ல வேகத்தில் வர இந்த பால். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் நல்ல வேகத்தில் போடப்பட்ட பால் கீப்பரால் பிடிக்க முடியல. மறுபடியும் முதல் ஸ்லிப்புக்கு வேலை. சிங்கிள் சிங்கிளோட ஓவர் முடிக்கிறாங்க. பையில் எடுத்திருக்காங்க. இதை ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. இங்கே வின்னர் சவுண்டு. ஸோ 12 பாலுக்கு 8 தேவைன்னு இருக்கும்போது இங்கே நெக்ஸ்ட் ஓவர் தன்னோட ரெண்டாவது ஓவர் கோட்டாக முடிக்க வராங்க டிகே. ஸோ மேட்ச் ஓவர் டிகே கையில் இருக்குது. தெளிவாக ஆடி இருக்கிற ஆளே இல்லாத இடம். பின்னாடி ஓடி தான் எடுக்கணும், காம்பவுண்டை தாண்டாத காரணத்தினால. இருந்தாலும் ரெண்டு எடுக்கிறாங்க, இப்பயும் ஓடுறாங்க. இங்கே ரன் அவுட்டு 3வது எடுக்கும்போது. ஸோ விக்கெட் அது வந்து இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிமல். டீப் மிட் விக்கெட் ஃபீல்டர் கொஞ்சம் உள்ளே கொண்டு வராங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஸோ ஓவர் வேரியேஷன் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. தட் பால் கொஞ்சம் வேகத்தோடு போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வேகமோட பார்த்தாலும் பேட்டு நல்லா வருதுன்னு சொல்லுவேன். லாங் ஆனில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க மறுபடியும். ஸ்டேக்ல அஜித் ஃபோர்த் ஒன் ஓவரில் ரிவர்ஸில் 6 அடித்து முடிக்கிறார் அந்த மேட்சை. எங்கேயோ போய் உழுவுதுங்க. ரிவர்ஸ் கனெக்ட் பண்ணால் காத்தோட காத்தா நல்லாவே போகும்னு சொன்னோம். ஸோ நல்ல இன்னிங்ஸ் அஜித் அவர்கிட்ட வந்து ஹேட்ரிக் எடுத்தாங்க கருப்பு. இங்கே மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க இங்கே அஜித்து. ஸோ ரவுண்ட் ஒன் மேட்ச் பிஎம்சிசி வெர்சஸ் வின்னர் சவுண்டு. வின்னர் சவுண்டு வின்னிங் திஸ் ரவுண்டுன்னு இந்த மேட்ச் முடியுது. கொஞ்சம் அவர்களுக்கு கேஷ் பிரைஸ் மிக நேர்த்தியாக ஒரு 6 மற்றும் 4 அடுத்து பெறுகிறார்.